அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து 4 ஈக்களை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஈக்களுடைய வலது மற்றும் இடதுபுறத்தில் இருக்கிற ரெக்கைகளை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து அந்த ரெக்கைகள் எல்லாத்தையுமே 48 மணி நேரம் ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க செஞ்சு 2 நாள் கழிச்சு அவங்க அதை எடுத்து பார்த்தப்போ அவங்க உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ரெக்கைகளில் லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கம் இருக்கிற ரெக்கைகள் எல்லாத்துலேயுமே நிறைய பாக்டீரியாக்களும் கொடூரமான நோய்களை உருவாக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படின்னும், அதோடைய ரைட் சைடில் இருக்கிற ரெக்கைகள் எல்லாத்துலேயுமே அந்த எல்லா நோய்களுக்கும் உண்டான மருந்து இருக்கு அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. 1400 வருடங்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களில் எவருடைய பானத்திலாவது ஈ விழுந்து விட்டால் முதலில் அதை அவர் அதிலேயே அமிழ்த்தட்டும், பிறகு அதை வெளியே எடுத்து போட்டு விடட்டும். ஏனெனில் அதன் 2 ரெக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் இருக்கிறது. புகாரி 3320. இதுல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு.